லைஃப் எல்லாத்துக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும், ஆனா யாராலையும் மறக்க முடியாத மெமரிஸ் ஸ்கூல் லைஃப் தாங்க இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங்கோட ஃபுல் வீடியோஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் டெலிகிராம் சேனல்லையும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் அப்படிங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ண பிறகு அந்த கிரியேட் நியூ அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு 960 அந்த ரேஷன் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படி வந்தோம்னா இந்த ஃபுல் ஸ்கிரீன் கொடுத்துங்க. கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வீடியோ ஆட் பண்ணிங்க, அது ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் வீடியோ ஆட் பண்ணிங்க, அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிங்க, அது ஒரு 5 செகண்ட் தான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்க அந்த லேடிஸ் வீடியோ. ஓகே ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி ஸ்டாம் பண்ணிங்க, நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணி தான், நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 8 ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே ஃபஸ்ட் மீடியா கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணி ஸ்டாம் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அந்த ரைட் சைடு கட் ஆகும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுவோம், இதில் பார்த்தோம்னா இந்த ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துட்டு அதை லைட்டாக ஜூம் வச்சிங்க. சூப்பர், அது மாதிரி டிக் கொடுத்து நெக்ஸ்ட் போட கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு கட் ஆஃப்ஸை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இண்டோ பொசிஷன் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அது சேம் தான் இன்னும் லைட்டாக ஜூம் வச்சிங்க. ஓகே, டிக் கொடுத்துங்க, அது நெக்ஸ்ட் போட கிளிக் பண்ணிங்க, கட் ஆஃப்ஸ் பண்ணிக்கங்க, அது ஸ்டார்ட் பொசிஷன் கொடுத்துங்க, கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் வச்சிங்க, டிக் கொடுத்துங்க, அது நெக்ஸ்ட் போட கிளிக் பண்ணிங்க, கட் ஆஃப் கிளிக் பண்ணிங்க, எண்டு பர்சன் போய்ங்க, இது லைட்டு ஜூம் வச்சுங்க. இப்போ டிக் கொடுத்துங்க, அதே மாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் இன்னும் ஸ்டார்ட் பொசிஷன் எண்டு பர்சன் கொடுத்து லைட்டாக ஜூம் வச்சுங்க. ஓகேப்பா, ஓகே பேக் வந்துங்க, பேக் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகும் இந்த ஃபோட்டோ பக்கத்தில் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் விட்ருங்க, அது ரெண்டாவது பார்த்தீங்களா அந்த ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் பார்த்தோம்னா இதில் என்ன எஃபெக்ட் பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா ஆர்பன் ரெட், இந்த எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்தோம்னா, இந்த ரைட்ஸ் மேலே பாருங்கள் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க, அதுக்கு மேலே டேட் நாள் ஆன்ல வச்சுங்க, அப்போ தான் எஃபெக்ட் டவுன் ஆகும். டேட் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இதில் பார்த்தோம்னா அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க, இந்த ஆக்ஷனுக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க, இதில் பார்த்தோம்னா இந்த ஓப்பன் பண்ணிங்க. ஓகே, டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்க, இதில் பார்த்தோம்னா 4 எஃபெக்ட் இருக்குது, எல்லா எஃபெக்டும் ஒவ்வொன்று செக் பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு 0 கொடுத்துங்க, சூப்பர், டிக் கொடுத்துங்க, அது நெக்ஸ்ட்டு கூட அது சாரி நெக்ஸ்ட்டு கூட ஒரு ப்ளஸ்க்கு வந்து கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்க, 0 கொடுத்துங்க. ஓகே, டிக் கொடுத்துட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டு 0 3 கொடுத்துங்க, சூப்பர், டிக் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் 1 by 1 ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. ஓகேவா, டிக்கெட் பேக் வந்துங்க, பேக் ஸ்டாம் பண்ணிங்க. நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகும் ஃபோட்டோவில் ஸ்டார்டிங் வச்சுங்க, வச்சுட்டு ஆடியோ கிளிக் பண்ணிங்க, உங்கள் ஃபோல்டர் போய்க்குங்க. நான் யூஸ் பண்ண சாங் பார்த்தீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே சாங் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணி நம்ம ஃபைனலில் நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் போகும் பேக் வந்துங்க, பேக் வந்து பிறகு லேயர் போய்க்கு மீடியா போய்க்குங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ண ஸ்டாம் பண்ணிங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு கட் ஆஃப் நான் கிளிக் பண்ணிங்க, ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ண அப்படி வந்தோம்னா இந்த பில்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ண அப்படி வந்தோம்னா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க, கொடுத்த டிக் கொடுத்துங்க. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஒன் செகண்ட். ஓகே, ஓகே சூப்பர். ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஆர்வம் அதை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ண அப்படி கிளம்பணும்னா இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்துங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக
உங்கள் கடையில் சர்வைவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.